ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாவலின் சமையலறை. இன்றைக்கி நம்ம நாவலின் சமையலறையில் ரொம்பவே ஈஸியாக ப்ரெஷர் குக்கரில் பண்ணுற ப்ளூபெரி மஃபின் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், பாருங்கள். ரியா, கேக்கப் இருக்கு. இந்த மஃபின் பண்ண தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சம் உப்பு சேர்த்து இப்படி ஒரு ஸ்டாண்ட் வச்சு 15 நிமிஷம் விசில் சேர்க்காம ப்ரீஹீட் பண்ண போகிறோம். ஒரு கப் மைதா மாவு கூட 2 டீஸ்பூன் வெனிலா சுகர் சேர்த்துக்கோங்க. வெனிலா சுகர் இல்லாதவங்க வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 டீஸ்பூன் பட்டை பொடிச்சது சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு பவுலில் 3 முட்டை சேர்த்து நல்லா அடிக்கணும். ஹேண்ட் பிளெண்டர் இல்லாதவங்க ஒயர் விஸ்க் வச்சு இப்படி 5 நிமிஷம் நல்லா அடிச்சுக்கோங்க. முக்கால் கப் 175 கிராம் சர்க்கரை, முக்கால் கப் எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அரை கப் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே கலந்து வச்சிருக்க மாவு கலவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ரொம்ப அழுத்தம் கொடுக்காம மெதுவாக இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏற்கனவே வெட்டி வச்சிருக்க ப்ளூபெரியை சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே கப் கேக் ட்ரேயில் கப் கேக் லைனர் போட்டு வச்சுருக்கேன். அதில் ஒரு கரண்டி இந்த மாதிரி கேக் பேட்டர் எடுத்து சேர்த்துக்கலாம். சம அளவில் எல்லா கப் கேக்லேயும் சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த கேக் பேட்டர் பண்ணதுமே உடனே அதை இந்த மாதிரி ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை பேக் பண்ணிக்கணும். அதனால் இதை உடனே பண்ணிக்கோங்க. எல்லா கப் கேக்லேயும் சம அளவில் பேட்டர் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இது முக்கால் அளவு இருந்தால் போதும், ஏன்னா இது நல்லா பொங்கி வரும் பேக் ஆனதுக்கப்புறம். இப்போது 180 டிகிரி செல்சியஸில் 15 நிமிஷம் நான் ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்க ஓவனில் இந்த கேக் ட்ரேயை வைக்க போகிறோம். இதை 180 டிகிரி செல்சியஸ்க்கு 20 நிமிஷம் நம்ம பேக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கேக் பேட்டரை இந்த லைனரில் முக்கால் அளவு இருக்க மாதிரி, எல்லா லைனர்லேயும் சம அளவில் இருக்க மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை கேக் ஸ்டாண்டில் வச்சு இந்த மூடியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதில் விசில் எதுவும் சேர்க்காமல் 30 நிமிஷம் நம்ம இதை பேக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அவன்லேயும் பேக் ஆகிட்டுருக்கு. நம்ம அவனில் உள்ளது தயாராகிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு குச்சி வச்சு குத்தும்போது அதில் எதுவுமே ஒட்டக்கூடாது. நம்ம கேக் இப்போது தயாராகிடுச்சு. அவனில் வச்ச கேக் இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரில் இருக்க கேக் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், அதுவும் தயாராகிடுச்சு. நான் இதை ப்ரெஷர் குக்கரில் வச்ச கேக்கை உங்களுக்கு கட் பண்ணி காட்ட போகிறேன். பாருங்கள், இது எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு.
நாம் இப்போ அவனில் வச்ச கேக் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. ரெண்டு கேக்குமே இன்றைக்கி ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்ட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் நாவலின் சமையலறையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.